நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாகவே மகா பெரியவர் வாயிலாக நாம் வந்து பல புராண சம்பவங்கள், அதில் இருக்கக்கூடிய இலக்கிய இன்பம், கவி இன்பம், அடுத்து அதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தி பாடம், இவைகளை எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக நாம் சிந்தித்த நளதமயந்தி வரலாறாகட்டும், அந்த நளதமயந்தி வரலாறை தொட்டு நாம் சிந்தித்த ஹர்ஷவர்தனுடைய வரலாறாகட்டும், இவைகளெல்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அது நமக்கு எப்படிப்பட்ட செய்திகளை தருகிறது என்பதையெல்லாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஹர்ஷவர்தனன் ஒரு பெரிய கவிஞன், நைஷதம் என்று ஒரு நூலை அவன் எழுதியிருக்கிறான். நைஷதம் வித்வத் ஔஷதம் என்பது ஒரு பழமொழி. வித்தை கற்ற பல அறிஞர்களுக்கெல்லாம் அந்த நைஷதம் என்பது மருந்து போல் பயன்படக்கூடிய ஒரு புத்தகம் என்று அதற்கு பெருமை. அப்போ அதை அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு நூலை எழுதக்கூடிய ஹர்ஷன் எப்படி அவனுக்கு அந்த வல்லமை கிடைத்தது என்று சொன்னால், அதற்கு காரணம் அவனுடைய தாய், அவள் உபதேசம் செய்த சிந்தாமணி மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய பயனை அவன் முழுவதுமாக அடைய வேண்டும் என்பதற்காக அவள் படுத்திருக்கும் பொழுது அவள் வயிற்றின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு அவன் அந்த மந்திரத்தை சொல்லவும் இதுதான் தருணம் என்று தன்னுடைய உயிரையே விட்டுவிடுகிறாள் ஹர்ஷனுடைய தாய். அப்படி விட்டுவிட்ட நிலையிலே ஒரு பிணம், தன் தாயின் பிணத்தின் மேல் தான் அமர்ந்திருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் ஹர்ஷன் அந்த சிந்தாமணி மந்திரத்தை ஜபிக்கிறான். அதனாலே அவன் அளப்பரிய சக்தியை பெற்றவனாகிறான். அப்படி பெற்ற நிலையிலே தான் அவன் நிறைய இலக்கியங்களை படைக்கிறான். அந்த இலக்கியங்களை பற்றித்தான் பெரியவர் அவர்கள் நமக்கும் எடுத்து சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அதிலே நமக்கு பல நுட்பமான செய்திகளை தருகிறார். அதில் ஒன்று, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமகோடி மடத்தில் இருக்கக்கூடிய பூஜிக்கக்கூடிய யோகலிங்கம் எனப்படுகிற அந்த லிங்கத்தை பற்றியது. இந்த இடத்துல பல அரிய தகவல்களையும் பெரியவர் தருகிறார். ஆதிசங்கரர் இந்த உலகத்தவருக்கு வழிகாட்டுகின்ற விதமாக ஐந்து மடங்களை ஸ்தாபித்தார். ஐந்து மடங்களுக்கும் அவர் ஐந்து லிங்கங்களை தன்னுடைய ஆத்மசக்தியினாலே உருவாக்கி அவர்களுக்கு அளித்தார். அந்த வகையிலே பத்ரிநாத்தில் இருப்பது முக்திலிங்கம், அதற்கடுத்து நேபாளத்தில் இருப்பது வரலிங்கம், அதற்கு அடுத்து சிதம்பரத்தில் இருப்பது மோட்சலிங்கம், அதற்கு அடுத்து சிருங்கேரியில் இருப்பது போகலிங்கம், இறுதியாக ஐந்தாவதாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமகோடி மடத்திற்கு அளித்தது யோகலிங்கம் என்று ஆதிசங்கரர் தந்த அந்த லிங்கங்களை பட்டியல் போட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு, இந்த யோகலிங்கம் எப்படி இருந்தது தெரியுமா, இதனுடைய தன்மை எப்படி இருந்தது தெரியுமா, இதைத்தான் ஹர்ஷன் தன்னுடைய கவிதையிலே சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்னா, ஒரு பாட்டில் அவன் சொல்கிறான், காஞ்சிபுரத்திலே ஒரு மிகப்பெரிய குளம், பல்லவ சக்கரவர்த்தி மக்களுடைய நலன் பொருட்டு அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த குளத்தை உருவாக்கியிருக்கிறான். அந்த குளத்திலே இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி இருக்கிறது தெரியுமா, அதை கவிஞர்கள் விவரிப்பதற்காக வர்ணிப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவர்களுடைய கற்பனைக்கு சரியான சொல் அகப்படலையா, அந்த அளவிற்கு அந்த குளத்து தண்ணீர் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அது எப்படிப்பட்ட சிறப்பாக இருந்தது என்று சொல்லணும் என்று சொன்னால், அந்த குளத்து தண்ணீரினுடைய ஒரே ஒரு திவலை இருக்கிறதே, அந்த திவலை தான் வானத்து நிலவு. அதனுடைய ஒரு திவலை அப்படியே நிலவு போல் காட்சி தருகிறது. அடுத்து அந்த நீரை கொண்டு அந்த காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய யோகேஸ்வர யோகலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது லிங்கம் மறைந்து விடுகிறது.
அதாவது ஜலத்துக்குள்ளே மூழ்கின அந்த லிங்கம் மறைந்து விடுகிறது என்று சொன்னால், அந்த ஸ்படிகலிங்கம், அந்த ஸ்படிகலிங்கம் போலவே அந்த ஜலமும் ஸ்படிகத்தன்மை கொண்டதாக, ஸ்படிகம் போல் ஜலம் இருக்கிறது, ஆக லிங்கமும் தண்ணீரும் ஒன்று சேர்ந்து விட்ட நிலையிலே பிரித்து பார்க்கவே முடியல. அந்த அளவிற்கு தூய்மை கொண்ட நீரோடு அந்த குளம் இருந்தது என்று குளத்தை பற்றி குளத்து நீரை வர்ணிக்கின்ற பொழுது அதனுடைய தன்மையை உயர்த்தி காட்டுவதற்காக காஞ்சி மடத்தையும், காஞ்சி மடத்துக்கு ஆதிசங்கரர் கொடுத்த அந்த யோக லிங்கத்தையும், அந்த லிங்கத்துக்கு நிகழ்ந்த அபிஷேகத்தையும் அர்ஷன் சுட்டி காட்டுகிறான். இதை சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார், என்றால் காலகாலமாக இந்த லிங்கம் எந்த அளவிற்கு பூஜிக்கப்பட்டிருக்க வேண்டும், இதை ஹர்ஷனும் பார்த்திருந்தால் அல்லவா அவனால் இப்படி ஒரு பாட்டை பாடியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மடம் எத்தனை ஒரு பண்பாடும் எத்தனை நெடிய வரலாறும் உடையதாக இருக்கிறது, இந்த லிங்கத்திற்கு தான் எத்தனை ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும், ஏன்னா ஆதிசங்கர தன்னுடைய ஆன்மசக்தினாலே கொடுத்த ஒரு லிங்கம், இப்படி மிகப்பெரிய அரசர் பெருமக்களாலேயே பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லிங்கத்தை அல்லவா இந்த காஞ்சி மடத்தில் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று மடத்தில் அன்றாடம் நடக்கின்ற அந்த வழிபாடு சார்ந்த விஷயத்தை தொட்டு பேசும் பொழுது, அந்த யோகலிங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இத்தனை தகவல்களை பெரியவர்கள் நம் முன்னாலே எடுத்து அப்படியே அடுக்கி வைக்கிறார். அதை சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய பாணியிலேயே சொல்கிறார், நலத்தமயந்தி வரலாறு என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், நான் எனக்கு தெரிந்த விதத்திலே அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், என்னால் ஒரு உபன்யாசகன் போல சுவைப்பட உணர்வு பொங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, எனக்கு அதற்கான திராணி கிடையாது, நான் அந்த வரலாற்றிலிருந்து எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களோடு நான் அந்த விஷயங்களுக்கு வந்திருக்கிறேன். நலதமயந்தி வரலாறாகட்டும் ஹர்ஷவர்தனுடைய கவிதை இவைகளையெல்லாம் தனியாக நாம் வந்து வாசித்து இன்புற வேண்டும், அப்பொழுதுதான் அதனுடைய முழு சுவையும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு வாசித்திருக்கிறார், எவ்வளவு யோசித்திருக்கிறார், மிகச் சரியான விதத்தில் எப்படி உதாரணம் காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருகிறது. ஒரு சன்னியாசியாக அவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த நிலையில் தன் வாழ்வின் பல தருணங்களிலே இது போல அற்புதமான பல சங்கதிகளை எல்லாம் சொல்லி அவர் நிகழ்த்திய சொற்பொழிவு, அதனுடைய பதிவு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இதை போன்ற பதிவுகள் ஏராளம், அவைகளை எல்லாம் சிந்திப்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி, அவை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே சிந்திக்கப்படும், காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.